பிரதமர் மோடி வருகிற 20ஆம் தேதி தமிழகம் வருகை தருவதாக இருந்தது. அப்போது சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை துவக்கி வைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மோடியின் பயண திட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜன் தெரிவித்துள்ளார். மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். காஷ்மீரில் தொடர்ந்து நடந்து வரும் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடந்தது. இதில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பயங்கரவாதிகளை வேரறுக்க வேண்டும், ஜீரோ டெரர் பிளானை அமல்படுத்த வேண்டும், ஒரு பயங்கரவாதியும் தப்பக்கூடாது என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திமுக தனது நிர்வாக தோல்விகளை மறைத்து மக்களுக்கு தேவையே இல்லாத விஷயங்களை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. புதிய காரணங்களை கூறி விழா கொண்டாடுவதற்கு பதில் தமிழக மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் முதல்வர் ஸ்டாலின் அக்கறை காட்டவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கைகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு பிறகு 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இவை வரும் ஜூலை 1 அமலுக்கு வர உள்ளன. இந்த புதிய சட்டங்கள் தொடர்பாக அனைத்து சட்ட பல்கலைக்கழகங்களிலும் பயிற்சிகள் வழங்கப்படும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் கூறினார். கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறவே முடியாத திமுகவுக்கு பாஜகவை விமர்சிக்க உரிமையில்லை. இனியாவது கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் திமுக இடம் கொடுக்க வேண்டும், அதன் பிறகு மற்றவர்களுக்கு பாடம் எடுங்கள் என பாஜக எம்எல்ஏ வானதி தெரிவித்தார். தமிழகத்தில் பாஜக 1996 காலூன்றி விட்டது. கூட்டணி, கூட்டாட்சி, சமூக நீதி மற்றும் சமத்துவம் பற்றி மற்றவர்களுக்கு பாடம் எடுப்பவர்கள் முதலில் அதை செயல்படுத்த வேண்டும் என்றும் சொன்னார். தமிழக மக்கள் விரும்பக்கூடிய கட்சியாக பாஜக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களது வளர்ச்சியை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். முதல்வர் ஸ்டாலின் பாஜகவுக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். சட்டசபை தேர்தலை மையப்படுத்தி வியூகங்களை வகுத்து பணிகளை துவங்கியுள்ளோம் என பாஜக எம்எல்ஏ வானதி கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா, உள்துறை செயலாளர் அஜய் பல்வா, ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். கடந்த சில நாட்களாக காஷ்மீரில் நடந்து வரும் பயங்கரவாத தாக்குதல் குறித்தும் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. மத்திய பிரதேச மாஜி முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் மத்திய வேளாண் துறை அமைச்சராக பதவியேற்றார். டெல்லியிலிருந்து மத்திய பிரதேசத்திற்கு ரயிலில் வந்தார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் போபாலில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்தினார். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் வரவேற்பு அளித்தனர். நீட் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடு உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட்டில் மனுக்கள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே நாடு ஒரே கோரிக்கை என சமாஜ்வாதி தலைவரும் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வருமான அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியாது, ஆனால் எலான் மஸ்க் எதையும் ஹேக் செய்யலாம் என முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் கூறினார். மின்னணு சாதனங்களை ஹேக் செய்ய முடியும் என்றாலும் இந்திய மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் நம்பகமானவை, இதனை புளூடூத் வைஃபை மூலம் இணைக்க முடியாது என்றும் தெரிவித்தார். தேர்தல்களில் இருந்து மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை அகற்ற வேண்டும் என ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் எக்ஸ் தளத்தின் CEO எலான் மஸ்க் கூறினார். மனிதர்கள் மற்றும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவால் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் ஹேக் செய்யப்பட வாய்ப்புள்ளது. இப்போது அதற்கான வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் வரும் காலங்களில் மிக அதிகமான ஆபத்து உள்ளது என்றும் எலான் மஸ்க் தெரிவித்தார். டெல்லியில் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. டெல்லியின் சத்தர்பூரி பகுதியில் உள்ள டெல்லி ஜல் போர்டு அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டு மண்பானைகளால் அடித்து நொறுக்கப்பட்டது. ஆம் ஆத்மியும் பாஜகவும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர். துவாரகா மாவட்டத்தில் பொதுக்குழாயில் தண்ணீர் பிடிப்பதற்காக நிகழ்ந்த மோதலில் 3 பேர் காயமடைந்து அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ரைசன் மாவட்டத்தில் மதுபான ஆலையில் குழந்தைகள் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் ரசாயனங்களின் பாதிப்பால் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கைகளில் தோல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தன்னார்வ அமைப்புடன் ஆலையை சோதனை செய்தனர். அங்கு பணியில் இருந்த பெண்கள் உட்பட 60 குழந்தைகளை போலீசார் உதவியுடன் மீட்கப்பட்டனர். கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ள பக்ரீத் பெருநாள் வாழ்த்துச் செய்தியில் உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பக்ரீத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித குலத்தின் மேன்மைக்காக நபிகள் நாயகம் போதித்த தியாகம், சகோதரத்துவம், அன்பு, ஈகை ஆகிய நெறிகளை பின்பற்றி நாம் அனைவரும் அறுவழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாள் உணர்த்துகிறது என்று தெரிவித்துள்ளார். மொபைலில் தெரியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகள் மூலம் நம்மை யார் அழைப்பது என்பதை வாடிக்கையாளர்கள் அறிந்து கொள்ளும் வசதியை தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சோதனை முயற்சியில் தொடங்கியுள்ளன.
மோசடி மற்றும் போலியான அழைப்புகளை தவிர்க்கும் பொருட்டு அழைப்பவர் எண்ணுடன் அவரது பெயரும் காண்பிக்கப்படும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சோதனை முயற்சியாக மும்பை மற்றும் ஹரியானாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. படிப்படியாக பிற நகரங்களுக்கு அறிமுகப்படுத்தி சோதனை முடிவில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. கோவை சின்னவேடம்பட்டியில் தனியார் பள்ளி, கீர்த்தி ஃபைனான்ஸ் அகாடமி மற்றும் ஹரி காஸ்டியூம்ஸ் ஆகியோர் சார்பில் 10 மாணவர்கள் இணைந்து உலக தேசிய கொடிகளை முட்டையில் வரைந்து புதிய உலக சாதனை படைத்தனர். 10 பேரும் 195 நாடுகளின் தேசிய கொடிகளை 195 முட்டைகளின் மேல் கலர் பென்சில் பயன்படுத்தி வரைந்தனர். 10 பேர் இணைந்து குழுவாக செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தது. மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்தியாவில் மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் என்பது ஒரு கருப்பு பெட்டி. அவற்றை ஆராய யாரையும் அனுமதிப்பதில்லை. நமது தேர்தல் நடைமுறையின் வெளிப்படைத்தன்மை குறித்து தீவிர கவலைகள் எழுப்பப்படுகின்றன. இதற்கு எந்த அமைப்புகளும் பொறுப்பேற்க முடியாத நிலையில் ஜனநாயகம் ஏமாற்று நாடகமாக மாறி மோசடிக்கு ஆளாகிறது என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிகளுக்கிடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன்கள் எடுத்தது. 266 ரன்கள் வெற்றிக்கு இலக்கு என விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி 122 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. 143 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த ஆண்டில் நாடு முழுவதும் 11.83 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 42,486 பேருக்கு நோய் பாதிப்பு இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. தனியார் ஹாஸ்பிட்டலில் 13,913 பேரும் அரசு ஹாஸ்பிட்டலில் 28,573 பேரும் முதற்கட்ட சிகிச்சை பெற்றது கண்டறியப்பட்டுள்ளது. நெல்லை ரயில் நிலையத்திற்கு மர்ம நபர் ஒருவர் போன் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார். மிரட்டலை தொடர்ந்து நெல்லை போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து ரயில் நிலையம் முழுவதும் சோதனை செய்தனர். இந்நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் விட்ட நெல்லை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சிவபெருமான் என்பவரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் டோல்கேட் அருகே திருவண்ணாமலையிலிருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி சென்ற அரசு பஸ் முன்னால் சென்ற கார் மீது மோதியது. அதற்கு பின்னால் வந்த கார்களும் அடுத்தடுத்து மோதின. மொத்தம் 5 வாகனங்கள் விபத்தில் சிக்கியதால் பரனூர் சுங்கச்சாவடி அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ப. சிதம்பரத்திற்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இடைத்தேர்தலில் நிற்காமல் இருப்பது எங்களுடைய முடிவு. தேர்தலில் ஆட்சி அதிகாரம் பரிசு வழங்குவார்கள், பணம் கொடுப்பார்கள், அமைச்சர்கள் குவிந்து வேலை செய்வார்கள். எனவே அதிமுக தேர்தலில் போட்டியிடவில்லை. இந்த தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்திருந்த நிலையில் இப்போது அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இன்றைய ஆட்சியாளர்களின் கரங்களில் தேர்தல் என்கிற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் உழைப்பு, நேரம், பணம் விரயம் செய்ய விரும்பவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரத்தை சுயநலத்திற்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கும் திமுகவை எதிர்க்க முடியாமல் தேர்தல் களத்திலிருந்து வெளியேறியிருப்பதன் மூலம் அதிமுகவை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பது தெளிவாகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாடம் புகட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். விக்கிரவாண்டி என்றதும் நினைவில் வருவது தியாகமும் துரோகமும் தான். வன்னியர்களுக்கு திமுக இழைத்து வரும் துரோகங்களை பட்டியலிட்டால் அதற்கு பக்கங்கள் போதாது. அதனால் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது நமக்கு ஒரு போர் போன்றது. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நமக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை. அமைச்சர்கள் அனைவரும் கட்சித் தொண்டர்களாகத்தான் பணியாற்றினோம். அதிகாரத்தை யாரும் பயன்படுத்தவில்லை என அமைச்சர் முத்துசாமி கூறினார். கர்நாடகா, கேரளாவில் உள்ளது போல தமிழகத்திலும் டெட்ரா பேக்குகளில் மது விற்பனை செய்யும் திட்டம் சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் மீறி மக்கள் மீது நம்பிக்கை வைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடுகிறது. பாமக வேட்பாளருக்காக கடுமையான தேர்தல் பணியாற்ற இருக்கிறோம், மக்களுடன் நாங்கள் இருக்கிறோம் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமக வேட்பாளர் அன்புமணி பணியபுரம் தியாகிகள் நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்தி பிரச்சாரத்தை தொடங்கினார். பணியபுரம் பகுதியில் உள்ள முக்கிய சாலைகள் வழியாக தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தனது எக்ஸ் பக்கத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக கூட்டணியில் உள்ள பாமக வேட்பாளர் தேர்தல் வாய்ப்பை எளிதாக்கும் வகையிலேயே மேலிடத்தின் உத்தரவின்படி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளதாக பதிவிட்டுள்ளார்.
வேலூர் மாவட்டம் வேலூர் பிஎஸ்எஸ் கோயில் தெரு வியாபாரிகளிடம் கொடுத்த பொருட்களுக்கான பணத்தை வசூலிப்பதற்காக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காதர்பேட்டை மசூதி தெருவைச் சேர்ந்தவர் ஃபராஸ் அகமது காரில் வந்தார். வியாபாரிகளிடமிருந்து 30 லட்சம் ரூபாயை பெற்று அதை பையில் எடுத்துக்கொண்டு காரை நோக்கி நடந்து வந்தார். அப்போது 2 டூ வீலர்களில் வந்த 4 மர்ம நபர்கள் கத்தியை காட்டி அகமது வைத்திருந்த கைப்பையை பிடுங்கி சென்றனர். வேலூர் வடக்கு போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட வேலூர் தோட்டப்பாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார், தினேஷ், பிரசாந்த், கோகுல் ஆகியோரை கைது செய்து அவர்களிடமிருந்து 2 டூ வீலர்கள் மற்றும் 22 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில் வழித்தடங்களில் புதிய வந்தே பாரத் ரயில்களை ஜூன் 20 பிரதமர் மோடி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் மதுரைக்கு ஒரே நேரத்தில் 2 வந்தே பாரத் ரயில்கள் கிடைக்கின்றன. வரும் அக்டோபரில் ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இந்த மாநிலங்களில் லோக்சபா தேர்தலில் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பாரதிய ஜனதா வெற்றி பெறவில்லை. வரவிருக்கும் சட்டசபை தேர்தல்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நீட் தேர்வு குளறுபடி விவகாரத்தில் நீட் தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என 20 மாணவர்கள் சார்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ அல்லது தகுந்த விசாரணை அமைப்பின் மூலம் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் வரைக்கும் அண்ணாமலைதான் தலைவரா நீடிப்பாராம். அண்ணாமலையை எந்த காரணத்துக்காகவும் மாற்றக்கூடாதுன்னு மோடி கராரா சொன்னதுதான் அதுக்கு காரணமாம். தமிழிசை அண்ணாமலை தகராறுன்னு சொல்லப்பட்ட பிரச்சனை அவங்க ரெண்டு பேரோட சந்திப்புக்கு பின்னாடி அமைதி ஆகிடுச்சு. அதனால அண்ணாமலை தான் தமிழக பாரதிய ஜனதா தலைவரா தொடர்ந்து நீடிப்பாரா. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகம், புதுச்சேரியின் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இதை கொண்டாடும் வகையில் கோவையில் நேற்று முப்பெரும் விழா நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் வந்ததால் 1 கிலோமீட்டர் சுற்றுப்பகுதியில் எந்த கார்களையும் நிறுத்த போலீசார் அனுமதிக்கவில்லை. அவிநாசி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ரயில் பெட்டி போல வாகனங்கள் நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்திருந்து சென்றன. காங்கிரஸ் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னையில் சமீபத்தில் நடந்தது. அதில் பேசிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருப்பது, காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டுமென சொன்னது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராகுல், பிரியங்கா சொல்படிதான் அவர் செயல்பட்டுள்ளார் என டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் பேச்சு அடிபடுகிறது. ஒடிசா முன்னாள் கவர்னர் முரளிதரன் சந்திரகாந்த் பண்டாரே வயது முதிர்வால் காலமானார். அவருக்கு வயது 95. ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மஜி, முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இத்தாலியில் நடந்த G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பேசினார். இந்தியாவில் நடந்த லோக்சபா தேர்தலில் 50 லட்சம் ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. 64 கோடி மக்கள் தங்கள் ஓட்டுரிமையை பயன்படுத்தினர். தேர்தல் முடிவு ஒட்டுமொத்த ஜனநாயக உலகிற்கும் கிடைத்த வெற்றி எனவும் மோடி கூறினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது. அது திமுகவுக்கு தான் சவாலாக மாறும் வாய்ப்பு உள்ளது. ஓட்டு வங்கிகள் பெரும்பாலும் பாமகவுக்கு செல்லும். நாம் தமிழர் கட்சிக்கும் கொஞ்சம் பிரியலாம். திமுகவுக்கு கடுமையான போட்டி காத்திருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு எதிரே நிற்கும் முக்கிய சவால் சபாநாயகர் பதவி. அதிகாரம் மிகுந்த இந்த பதவியை தன் வசமே வைத்திருக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா உறுதியாக உள்ளது. ஆனால் NDA கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு அடுத்த இடத்தில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் TDP கட்சியும் சபாநாயகர் பதவியை கேட்டு வருகிறது. அமைச்சரவையில் இறங்கி வந்துவிட்டோம், சபாநாயகர் பதவியை விட்டுத்தர மாட்டோம் என்று அடம்பிடிக்கிறது. 24ஆம் தேதி லோக்சபா கூடுகிறது. ஜூலை 3ஆம் தேதி வரை கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த மசோதாவுக்கு டிஜிட்டல் இந்தியா என்று பெயர். AI மூலம் உருவெடுக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட இச்சட்டம் கொண்டுவரப்படுகிறது. நெல்லை தெற்கு கள்ளிக்குளத்தை சேர்ந்தவர் ரோனிகா. இவரது கணவர் தெற்கு சூடானில் வேலை செய்கிறார். மர்ம நபர் வீட்டிற்குள் புகுந்து ரேணிகாவின் 9 பவுன் தங்க தாலி செயினை பறித்தான். அவரது கண்ணில் மிளகாய் பொடி தூவிவிட்டு அங்கிருந்து தப்பினார். தற்போது CCTV காட்சியில் மர்ம நபர் சிக்கியுள்ளார். கர்நாடகாவில் மாநில வருவாயை விட இலவசங்கள் உள்ளிட்ட திட்டங்களுக்கான செலவு அதிகம் என்பதால் திட்டங்களை தொடர்வதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதனால் சித்தராமையா தலைமையிலான அரசு வரி உயர்வை கையில் எடுத்துள்ளது. பெட்ரோல் டீசலுக்கான விற்பனை வரியை 4% வரை உயர்த்தியது. இதன் மூலம் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 3 ரூபாய் உயர்ந்து 102.85 ரூபாயாகவும் 1 லிட்டர் டீசல் விலை 3.02 ரூபாய் உயர்ந்து 88.93 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. 18ஆவது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24 தொடங்குகிறது. புதிய MPக்களின் பதவியேற்பு நடக்கிறது.
தொடர்ந்து சபாநாயகர் தேர்தல் நடக்க உள்ளது. புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது, சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை சபையை நடத்துவது இடைக்கால சபாநாயகரின் பொறுப்பு. பொதுவாக லோக்சபாவின் மூத்த எம்பி இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்படுவதுண்டு. அதன்படி இடைக்கால சபாநாயகருக்கான போட்டியில் காங்கிரஸ் எம்பி கே சுரேஷ், பாரதிய ஜனதா எம்பிக்கள் ராதாமோகன் சிங், பர்த்ருஹரி மகதாப் ஆகியோர் உள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுகவின் முடிவு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளரின் வெற்றி வாய்ப்பை எளிதாக்கும் வகையில் மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்துள்ளது என்பதற்கு தெளிவான சான்று என முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அதன் பிறகு வந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்று காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் விற்பனை களை கட்டியது. ஏராளமான வியாபாரிகள் போட்டி போட்டு மீன்களை ஏலம் எடுத்து சென்றனர். பொதுமக்களும் ஆர்வத்துடன் மீன்களை வாங்கி சென்றனர். தெலுங்கானா மாநிலம் மேடக் மாவட்டத்தில் பசுவதை தொடர்பாக பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் பேரணி நடந்தது. அந்த பகுதியில் பசுக்களை சிலர் கறிக்கடைகளுக்கு அனுப்புவதற்காக வைத்திருந்தனர். பசுக்களை மீட்க பாஜகவினர் முயன்றனர். அவர்களை அங்கிருந்தவர்கள் கடுமையாக தாக்கினர். இது பற்றி அறிந்த பாரதிய ஜனதா தொண்டர்கள் அங்கிருந்த கடைகள் மீது தாக்குதல் நடத்தினர். இரு சமூக மோதலாக மாறியதால் பெரும் பதற்றம் நிலவியது. போலீசார் உடனடியாக தடியடி நடத்தி அனைவரையும் கலைத்தனர். சென்னை எம்கேபி நகர் பகுதியில் போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்த ஸ்ரீனிவாசன், சூர்யா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 26 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா போட்டியிடுகிறார். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்தில் போட்டியிடும் என சீமான் அறிவித்துள்ளார். இடைத்தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு புலிச்சின்னம் கேட்போம். புலிச்சின்னம் கிடைக்காத பட்சத்தில் விவசாய சின்னம் கேட்டு பெறுவோம். முன்பு வைத்திருந்த கரும்பு விவசாய சின்னம் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டோம் என்றும் தெரிவித்தார். T20 உலகக்கோப்பை தொடரின் 35வது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஸ்காட்லாந்து அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் ஆடிய ஸ்காட்லாந்து அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்கள் குவித்தது. அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 19.4 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்காட்லாந்து தோல்வியடைந்து தொடரில் இருந்து வெளியேறியதால் இங்கிலாந்து அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. சர்வதேச யோகா தினம் June 21 கொண்டாடப்படுகிறது. இதற்காக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மும்பையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் 127 வயதான யோகா குரு பத்மஸ்ரீ சிவானந்தா கலந்து கொண்டு யோகா செய்தார். டெல்லி முழுவதும் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் டேங்கர் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. டேங்கர் லாரி வந்தவுடன் பொதுமக்கள் டேங்கரில் டியூபை சொருகி தேவையான தண்ணீரை பிடித்து வீடுகளுக்கு எடுத்துச் செல்கின்றனர். லோக்சபா தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முஸ்லிம் விரோத போக்கும் பிரச்சாரமும் கேரளாவில் பாஜகவின் ஓட்டு சதவீதம் அதிகரிக்க காரணமாக அமைந்துவிட்டது. திருச்சூரில் பாஜக தனது வெற்றி கணக்கையும் துவங்கியுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இரட்டை வேடம் பாஜக வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்துவிட்டது என கேரள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் சாதிக் அலி கூறியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள ஒரு குழந்தைகள் பொழுதுபோக்கு வாட்டர் பார்க்கில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் காயமுற்றனர். மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சியில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் சிவில் சர்வீஸ் முதல் நிலை தேர்வு 12 மையங்களில் நடந்தது. 4705 பேர் தேர்வு எழுதினர். தென்காசி மதீனா நகர் மஸ்ஜிது ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடந்தது. இமாம் அய்யூப் அலி பைஜி தொழுகை நடத்தி சிறப்பு சொற்பொழிவாற்றினார். ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் வடக்குவளவேலி ஸ்ரீ காளிங்க நார்த்தன கிருஷ்ணன் கோவில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. மூலவர் ஸ்ரீதேவி, போதேவி, வாசுதேவன், உற்சவர் ருக்மணி, சத்யபாமா, சமேத காளிங்க நார்த்தன கிருஷ்ணர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடந்தது. தேனி மாவட்டம் டானா தோட்டம் வனப்பகுதியிலிருந்து தண்ணீரை தேடி மலையடிவார மான்தோப்பிற்குள் கடமான் புகுந்தது. நாய்கள் விரட்டி கடித்தது. மானை வனத்துறையினர் மீண்டும் வனத்திற்குள் அனுப்பினர். தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சிக் குழுமம் சார்பில் தஞ்சாவூர் கலெக்டர் தீபக் ஜேக்கப் வழிகாட்டுதலில் தஞ்சாவூர் கைவினை கலைப்பொருட்கள் செய்முறை விளக்க நிகழ்ச்சி தஞ்சாவூர் அருங்காட்சியக வளாகத்தில் நடைபெற்றது. புகழ்பெற்ற கைவினை கலைப்பொருட்களில் ஒன்றான தஞ்சாவூர் சந்தன மாலை குறித்த செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது.
திருச்சி தாளக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ பெரியசுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் அருகே ஜெடா முனீஸ்வரர் நாகம்மாள் கோவில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. சிலை பிரதிஷ்டை செய்த சில நிமிடத்தில் கருவறைக்குள் நல்ல பாம்பு புகுந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அரபு நாடுகளில் பிறை தெரிந்ததையொட்டி முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் இன்று பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். கோவை குனியமுத்தூரில் உள்ள ஆயிஷா மஹால் வளாகத்தில் ஜாக் அமைப்பின் சார்பில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடந்தது. ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உறவினர்கள் மற்றும் ஏழைகளுக்கு குர்பானி வழங்கி மகிழ்ந்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஒசூரில் மினி மாரத்தான் போட்டி நடந்தது. இரண்டு பிரிவுகளாக நடந்த போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 2000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு 1,05,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஸ்ரீதேவி பூமி தேவி ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. இதில் தங்க கோவில் நிறுவனர் சக்தி அம்மாவும் பங்கேற்றார். திரளான மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் புனரமைப்பு திருப்பணியை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செங்கழுநீர் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையம் கீழ ஆம்பூரில் உள்ள பேக்கரி மற்றும் உணவகங்களில் உணவு பாதுகாப்பு அலுவலர் நாகசுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கெட்டுப்போன நிலையில் இருந்த அழுகிய பழங்கள் மற்றும் காலாவதியான பாதாம் பால் பவுடர் மற்றும் பிரெட் பாக்கெட்டுகள் 15.900 கிலோ மற்றும் செயற்கை கலர் சேர்க்கப்பட்ட 5 லிட்டர் ஜூஸ், தடை செய்யப்பட்ட 8.200 கிலோ பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பெருமாள்மலை அடிவாரம் பகுதியில் எதிரே வந்த கார் மீது பயணிகள் ஆட்டோ மோதியதில் 15 காயமடைந்தனர். துறையூர் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரிக்கின்றனர். நீட் தேர்வு தொடர்பாக நடந்து வரும் சர்ச்சைகள் சமத்துவமின்மையை எடுத்துக்காட்டுகின்றன. தகுதியின் அளவுகோலாக கருதப்படும் நீட் தேர்வு ஒடுக்கப்பட்ட மாணவர்களின் வாய்ப்பை பறிக்கிறது. மாணவர் விரோத, சமூக நீதிக்கு எதிரான, ஏழைகளுக்கு எதிரான நீட் தேர்வை ஆதரிப்பதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் திருப்பதி ஒருநாள் சுற்றுலா திட்டத்தில் ஒரு நாளைக்கு 400 நபர்கள் வரை சுற்றுலா செல்லலாம் என அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார். இந்த பயண திட்டத்திற்கு www.ttdconline.com என்ற இணையதளத்திலோ அல்லது சென்னை வாலாஜா சாலையில் உள்ள சுற்றுலா கழக தலைமை அலுவலகத்திலோ முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்தனர். கடலில் புனித நீராடி 100 ரூபாய் கட்டண வரிசை மற்றும் பொது தரிசனம் வரிசையிலும் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய விவகாரங்களில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற உறுதி பூண்டுள்ளோம் என பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பின் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை அல் மஸ்ஜிதுல் அஷ்ரஃப் பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடினர். பள்ளிவாசலில் கூட்டுத் தொழுகையில் ஈடுபட்டு ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்த பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். சென்னை நேஷனல் கல்லூரியைச் சேர்ந்த சுமார் 35 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி சுற்றுலாவாக மற்றும் இறுதியாண்டு பயிற்சிக்காக புதுச்சேரி வருகை தந்தனர். அவர்கள் புதுச்சேரி விலையனூர் டெரக்கோட்டா பொம்மைகள் செய்யும் மையத்தில் தங்களது பயிற்சிகளை மேற்கொண்டனர். இதில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டெரக்கோட்டா கலைஞர் முனுசாமி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தார். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செல்போன் டவர்களிலிருந்து 15 மதிப்பிலான பேட்டரி மற்றும் உதிரி பாகங்கள் திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர். 15 மதிப்பிலான பேட்டரிகள் மற்றும் RRU எனப்படும் உதிரி பாகங்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் கிராமிய போலீசார் விசாரிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மதுவிலக்கு போலீசார் நடத்திய சோதனையில் 1,500 கள்ள சாராய உரல்கள் மற்றும் மூலப்பொருட்கள் அழிக்கப்பட்டது. தமிழக ஆந்திர எல்லைப் பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஏ கஸ்பா பகுதி ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனா்.
டெல்லி முன்கா தொழிற்சாலை பகுதியில் உள்ள எல்இடி விளக்குகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் June 22 வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் June 20 வரை மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ரயில்வே அமைச்சகம் சார்பில் கடந்த February 26 நாடு முழுவதும் 2140 இடங்களில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வீடியோ கான்பரன்சிங் மூலம் பிரதமர் துவக்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் 40,19,516 பேர் கலந்து கொண்டனர். அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்ட சாதனையாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. லிம்கா சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றது. இதற்கான சான்றிதழை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தற்போது வழங்கியுள்ளது. சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவர் யுவன் ராஜேஷ்குமார், வயது 22, தனது குடும்பத்தினருடன் சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்தார். தனது பெரியப்பாவின் 3 சக்கர வாகனத்தில் தினேஷ், சிறுவன் தரணீஸ் ஆகியோருடன் கடைக்கு சென்றார். மொட்டப்பாலம் அருகே சென்றபோது சரக்கு வாகனம் மோதியதில் யுவன் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த மற்ற இருவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தலைமறைவான டிரைவரை போலீசார் தேடுகின்றனர். தமிழகத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நெசவாளர்களுக்கு பாவு நூல் கிடைக்கவும் GST வரி விதிப்பை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழக அரசுக்கு கைத்தறி நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவான்மியூர் மீனவ குப்பத்தில் 350 கான்கிரீட் வீடுகள் அமைத்து தரப்படும் என 2010 துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் அறிவித்தார். அதனை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி மீனவ மக்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மணலி புதுநகர் அருகே விச்சூர் ஊராட்சிக்குட்பட்ட சிட்கோ வளாகத்தில் பெயிண்டிற்கு மூலப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. அங்குள்ள சேமிப்பு கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் அஸ்லாம் சித்திக் சேலத்திலிருந்து கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்றார். அவரது வாகனத்தை வழிமறைத்த 6 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி காரை திருடிச் சென்றனர். இது தொடர்பான CCTV காட்சிகள் வைரலானது. காரை திருடிய சிவதாஷ் ரமேஷ், பாபு, விஷ்ணு, அஜய்குமார் ஆகியோரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்காடு அருகே உள்ள தண்டுக்கார தெருவைச் சேர்ந்தவர் மணி இவரது வீட்டின் அருகே கட்டி வைக்கப்பட்டிருந்த மாடுகளை நள்ளிரவில் மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். CCTV கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருச்சியில் மாநில அளவிலான செஸ் போட்டிகள் நடந்தது. 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 520 பேர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். 7 சுற்றுகளாக நடக்கும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ₹25,000 ரொக்க பரிசு வழங்கப்படுகிறது. தேனி மாவட்டம் ஆழ்திநகரம் வீரப்ப அய்யனார் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமான நாட்டு வெடி தயாரிப்பு பட்டறையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் சதீஷ்குமார் என்பவர் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த 2 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். போலீசார் விசாரிக்கின்றனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்க பொதுச் செயலாளர் ஆறுமுகம் போட்டியிட உள்ளார். வேட்புமனு தாக்கலுக்கு டெபாசிட் தொகை செலுத்துவதற்காக விதவை போல வேடமணிந்து கையில் தாலியுடன் காலி பாட்டில்களை சேகரித்தார். பின்னர் மதுவினால் ஏற்படும் தீமைகளை எடுத்து கூறி ஓட்டு சேகரித்தார். சுதந்திர போராட்ட தலைவர்கள் ஜாதி தலைவர்களாக மாற்றப்பட்டுள்ளனர். மொழியாலும் மாநிலத்தாலும் பிரிந்துள்ள நாம் ஒன்றிணைய வேண்டும். உண்மையான சுதந்திர போராட்ட வரலாறு மறைக்கப்பட்டுள்ளது. மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வரலாற்றை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த வீரர்களின் வேர்வையாலும் இரத்தத்தாலும் தான் நாம் இப்போது சந்தோஷமாக வாழ்கிறோம் என கவர்னர் ரவி கூறினார். அதிமுக முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். அதிமுகவில் என்னுடைய துவக்கம் ஆரம்பித்து விட்டது. ஒரு சிலரின் சுயநலத்தால் அதிமுக வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என சசிகலா கூறினார். தற்போது இருக்கும் தலைவர்கள் ஜாதி அரசியல் செய்து வருகின்றனர். 2026 தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்றும் தெரிவித்தார். சீனாவின் ஹெபை மாகாணத்தில் வசித்து வரும் 80 வயதான முதியவர் லீ என்பவர் முதியோர் இல்லத்தில் வசித்து வந்தார்.
இவருக்கும் அங்கு பணிபுரியும் 23 வயது ஜியாபாங் என்ற பெண்ணுக்கும் காதல் மலர்ந்தது. பெற்றோர் எதிர்ப்பையும் மீறி முதியவர் லீயை ஜியாபாங் திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்தின் போட்டோக்கள் வைரலாகி உள்ளது. காதலுக்கு கண் மட்டுமல்ல வயதுமல்ல என பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்தாலியில் நடக்கும் பெருகியா சாலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி போட்டி நடந்தது. இந்திய வீரர் ஸ்மித் நாகல் ஸ்பெயின் வீரர் மிராலிஸுடன் மோதினார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடிய ஸ்மித் நாகல் மிராலிஸை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இறுதிப் போட்டியில் இத்தாலி வீரர் லூசியானோ டார்டெரியுடன் மோதவுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள கங்கை ஆற்றில் 17 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்தது. தேசிய மற்றும் மாநில மீட்புப் படையினர் விரைந்து சென்று 11 பேரை பத்திரமாக மீட்டனர். காணாமல் போன 6 பேரை தேடும் பணி நடந்தது. பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு நாளை சென்னை மெட்ரோ ரயில்கள் சனிக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் 11 மணி, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை 6 நிமிட இடைவெளியிலும், காலை 5 மணி முதல் 8 மணி, பகல் 11 மணி முதல் மாலை 5 மணி வரை 7 நிமிட இடைவெளியிலும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரை 15 நிமிட இடைவெளியிலும் ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ ரயில்கள் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும். தமிழகத்தில் மட்டும் ஒழித்த நீட் எதிர்ப்பு குரல் வட மாநிலங்களிலும் எதிரொலிக்க துவங்கியுள்ளது. நீட் எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்துவோம் என விசிக தலைவர் திருமாவளவன் சொன்னார். கடந்த காலங்களைப் போல பாஜகவால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்பட முடியாது. 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி நீடிக்குமா என்பதே கேள்விக்குறிதான் என்றும் கூறினார். நாங்கள் பார்லிமெண்ட் சென்று பேசுகிறோமோ இல்லையோ, மக்கள் மன்றத்தில் எங்கள் கருத்துக்களை தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். தேர்தலில் வெல்வது இல்லை எங்கள் கனவு, மக்களின் இதயங்களை வெல்வதுதான் எங்கள் கனவு. பெரும் கடமையும் பொறுப்பும் எங்கள் தோள்களின் மீது சுமத்தப்பட்டுள்ளது. அதனை அடைய உழைப்பை தவிர எதுவும் இல்லை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் தனது 23வது படத்தில் நடித்து வருகிறார். கதாநாயகியாக ருக்மணி வசந்த், வில்லனாக வித்யுத் ஜம்மல் நடிக்கின்றனர். இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் விக்ராந்த் நடிக்க இணைந்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நடிகர் விஷ்ணு விஷால் தற்போது ராம்குமார் இயக்கத்தில் தனது 21வது படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். இது ராட்சசன் 2 பாகம் என்கின்றனர். இந்நிலையில் கணா, நெஞ்சுக்கு நீதி படங்களை இயக்கிய அருண்ராஜா காமராஜ் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் தயாரித்து கதாநாயகனாக நடிக்க உள்ளார். ஷாருக்கான் நடித்த ஜவான் படத்திற்கு பிறகு இந்திய அளவில் பிரபலமான இயக்குனரானார் அட்லி. அடுத்ததாக அல்லு அர்ஜுன் நடிக்கும் படத்தை இயக்க உள்ளதாகவும் இதற்கான வேலை துவங்கியதாகவும் சொல்லப்பட்டது. இந்த படத்தை தற்போது டிராப் செய்து விட்டனர். ஜவான் வெற்றியால் அட்லி அதிக சம்பளம் கேட்டதால் இந்த படத்தை தயாரிப்பு நிறுவனம் கைவிட்டுள்ளது. நாகஷ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், கமல் உள்ளிட்டோர் நடித்த கல்கி 2898 AD படம் June 27 பன்மொழிகளில் வெளியாக உள்ளது. இப்படத்தின் வெளியீட்டிற்கு முந்தைய விழாவை ஆந்திராவின் அமராவதியில் பிரம்மாண்டமாக நடத்த உள்ளனர். படம் பற்றி நாடு முழுவதும் பேச வேண்டும் என்பதற்காக இவ்விழாவில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, நடிகர்கள் சிரஞ்சீவி மற்றும் ரஜினி உள்ளிட்ட பலரையும் அழைக்க திட்டமிட்டுள்ளனர். மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் தற்போது தமிழில் ரஜினியின் வேட்டையன், தெலுங்கில் அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 படங்களில் நடித்து வருகிறார். இதில் புஷ்பா 2 படத்தில் அவர் நாள் கணக்கில் சம்பளம் வாங்குகிறார். ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு நாளைக்கு 12 லட்சம் ரூபாய் வீதம் சம்பளம் வழங்கப்படுகிறதாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ள கூலி படத்தின் படப்பிடிப்பு June 2 வாரத்தில் ஆரம்பமாகும் என்றனர். ஆனால் இதுவரையில் படப்பிடிப்பு ஆரம்பமாகவில்லை. கூலி படத்தின் திரைக்கதையை கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக எழுதி வருகிறார் லோகேஷ். முழு திரைக்கதையையும் படித்து பார்க்காமல் படப்பிடிப்பில் ரஜினி பங்கேற்க மாட்டேன் என உறுதியாக உள்ளார். இதனால் ஜூலைக்கு படப்பிடிப்பு தள்ளி போகிறது. நடிகர் கமலின் மகளும் சக நடிகையுமான ஸ்ருதிஹாசனிடம் கமலின் பயோபிக்கை இயக்குவீர்களா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஸ்ருதி, வாய்ப்பே இல்லை, அப்பாவின் வாழ்க்கையை படமாக எடுக்க நான் சரியான ஆள் இல்லை. நல்ல நல்ல இயக்குநர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அப்பாவின் வாழ்க்கையை நல்லபடியாக படமாக எடுப்பார்கள் என பதிலளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டுக்கான இடத்தை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். இடம் தேர்வான பிறகு விஜயன் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். அவர் இடத்தை தேர்வு செய்து அறிவிப்பார். விரைவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என புஜி ஆனந்த் தெரிவித்தார். கோவையின் பல்வேறு இடங்களில் வெற்றிக்காக விரைவில் புலி பாயும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் வேலுமணி படங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது விமர்சனங்களை எழுப்பிய நிலையில் அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டர்கள் வைரலாகி வருகிறது. கோவை மருதமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் முருகன் கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டில் முகாமிட்டது. இதனால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர்.
நீண்ட நேரத்துக்கு பிறகு யானைகள் காட்டுக்குள் சென்றன. மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கும் தேஜ கூட்டணி அரசு நிலையானது கிடையாது. ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம். சந்திரபாபு நாயுடு லோக்சபா சபாநாயகர் பதவியை கேட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருக்கு அந்த பதவி கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு இண்டி கூட்டணி ஆதரவளிக்கும் என சஞ்சய் ராவத் தெரிவித்தார். நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளது. இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே ஒரே நாடு ஒரே கோரிக்கை என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவிலிருந்து கோவைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 60 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். கேரளாவைச் சேர்ந்த ரஷீத் மற்றும் ரஹ்மான் ஆகியோரை கைது செய்தனர். கோவை மாவட்டத்தில் மே 1 முதல் இதுவரை 175 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு 92 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் தெரிவித்தார். பஸ் டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் பணியின் போது கண்டிப்பாக சீருடை மற்றும் பேட்ஜ் அணிந்து பணிபுரிய வேண்டும் என மாநகர போக்குவரத்து கழகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டிரைவர் கண்டக்டர்கள் சீருடை மற்றும் பேட்ஜ் அணிந்து பணிபுரிகிறார்களா என்பதை கிளை மேலாளர்கள் மற்றும் மண்டல மேலாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது.